எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சொல்லியிருக்க இந்த அறிவிப்பானை தான் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் எதை பற்றினா, இந்த ஆதார் கார்டையும் இபி நம்பர் கூட லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் தந்தையும் தாத்தா பேரில் இருக்க அந்த மின்னிணைப்பு இருந்தால் ஆதார் எண்ணை எப்படி இணைக்கிறது அப்படின்ற அந்த முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடன் கூட வந்து சேரும். இப்போ வாங்க அந்த ஆதார் கார்டை இபி நம்பரோட எப்படி லிங்க் பண்ணுறது, சப்போஸ் அது வந்து உங்களுடைய தாத்தாவோ இல்லை உங்களுடைய தந்தை பேரில் இருந்து அவங்க இறந்திருந்தால் அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ற அந்த முழு தகவலையும் பார்ப்போம். வீடியோக்குள்ளேயும் போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, மின் நுகர்வோர் எண்ணையும் ஆதார் எண்ணையும் இணைப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இலவச மின்சாரம், மானிய விலை மின்சாரம் அப்படின்னு அனைத்து வகை மின்சார மின் இணைப்புகளுக்கும் கண்டிப்பாக இந்த ஆதார் நம்பரை லிங்க் பண்ணணும், இபி நம்பர் கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில் உங்களுடைய சர்வீஸ் நம்பரையும் ஆதார் நம்பரையும் நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லியிருக்க அந்த அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டுக்கு போயிடணும். அதுலேயும் ஆதார் அப்லோட் அப்படின்ற அந்த இணைய பக்கத்துக்கு தான் நீங்கள் போகணும். அந்த பேஜில் போனீங்கன்னா, மின் இணைப்பு மற்றும் ஆதார் அப்படி நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு அதிலே டிஸ்பிளே ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஒருவேளை நீங்களே பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அதில் உங்களுடைய சர்வீஸ் நம்பர் இருக்கு இல்லையா, இபி சர்வீஸ் நம்பர், அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களை என்ன கேட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி அடுத்த பேஜில் கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியும் நீங்கள் அடுத்த லிங்கில் நீங்கள் கொண்டு போயிட்டு அதை என்டர் பண்ணணும். ஓகேங்களா, ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க இல்லையா, அது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜுக்கு உங்களுக்கு கொண்டு போய் விடும். அந்த பேஜில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் அந்த மின் இணைப்பின் உரிமையாளரான்னு கேட்டிருப்பாங்க, இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் வாடகைத்தாரரா, அல்லது மூணாவது வீட்டின் உரிமையாளர் தான் ஆனால் மின் இணைப்பு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பெயரில் உள்ளது அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரும். இந்த மூணு ஆப்ஷன்லேயும் நீங்கள் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், அதாவது ஃபோன் நம்பர் நீங்கள் மாற்றிருக்கலாம், ஓடிபி வரவே வராது. ஏன்னா புதுசான நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்கீங்க, பழைய ஃபோன் நம்பர் இல்லை. ஏற்கனவே மின் இணைப்பு கூட இணைப்பு நம்பர் செஞ்சுருப்பீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, அந்த நம்பர் உங்கள்கிட்ட இல்லை, புதுசாக தான் நீங்கள் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற அந்த ஆப்ஷன் உங்களுக்கு டவுட் இருக்கும். உடனே நீங்கள் அந்த நம்பர் இல்லை அப்படின்னு கவலையே பட வேணாம். இப்போ நீங்கள் வச்சுருக்க அந்த நம்பரையே நீங்கள் என்டர் பண்ணால் போகிறோம், உங்களுக்கு ஆதார் கார்டை இணைக்கலாம் அப்படின்ற அந்த மெசேஜும் வரும், ஓடிபியும் வரும். ஓகேங்களா, அக்செப்ட் தான் பண்ணிக்கும். இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம், இப்போ நீங்கள் வாடகைதாரர் தான் அப்படின்னா உங்களுடைய ஆதார் எண்ணை இணைத்தால் மின் இணைப்பு உங்களுடைய பெயருக்கு மாறிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஆதார் இணைப்பு என்பது ஒரு விவரம் மட்டுமே, வீட்டோட ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் இந்த மின் இணைப்பின் பெயரில் ஏதாவது மாற்றம் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வாடகைதாரர்கள் இப்போதைக்கு அவங்க ஹவுஸ் ஓனர் இல்லைன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இணைக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க, அப்படி இணைச்சா அந்த சர்வீஸ் நம்பர் ஃபுல்லாகவே உங்கள் நேமுக்கு மாறாது அப்படின்ற அந்த விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம். அடுத்ததாக இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐந்து வீடுகளை நீங்கள் வாடகைக்கு விட்டுருக்கீங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி மீட்டர்கள் இருக்குது, ஆனால் எப்படி நம்மளுடைய ஆதார் நம்பரை அஞ்சு சர்வீஸ் நம்பருக்கும் கொடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனால் இங்கே என்ன இபிஎஸ் நம்பரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் எண்ணியை அந்த அஞ்சு இணைப்புக்கும் நீங்கள் வழங்கலாம், அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்ததாக என்ன சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்வீஸ் இணைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா அப்படி இல்லை அப்பா அவருடைய பெயரில் இருக்குது, ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் அவங்களுடைய சர்வீஸ் நம்பர் கூட நம்மளுடைய ஆதார் நம்பரை எப்படி இணைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இதுக்கு மின் இணைப்பில் போய் நீங்கள் பெயர் மாற்றம் செய்யா விட்டாலும் ஆதார் நம்பரை இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை புதுசாக யாராவது பேரில் நீங்கள் சர்வீஸ் நம்பரை மாற்றணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் செஞ்சுக்கிடலாம், அவங்களுடைய ஆதார் நம்பரையும் நீங்கள் இணைக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இபி சர்வீஸ் நம்பர் கூட ஆதார் நம்பரை இணைக்கிறதுக்கு கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியம் இதற்கான காலக்கெடு இன்னும் சொல்லலை, ஆனால் சீக்கிரத்தில் நீங்கள் இணைச்சிடணும், கட்டாயம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழக அரசின் சிறப்பு முகாமும் அந்தந்த மின்சார வாரியத்திலையும் அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் எங்கேயும் அலைஞ்சி சிரமப்பட தேவையில்லை, ஈஸியாகவே நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரையும் அந்த சர்வீஸ் நம்பரையும் இணைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதார் நம்பரையும் சர்வீஸ் நம்பரையும் இணைக்கிறதுக்கு சிறப்பு முகாம் ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க இல்லையா, இது என்றைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறோம், டிசம்பர் 31 வரைக்கும் அந்த சிறப்பு முகாம் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் பொதுமக்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். அப்படி இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிட்டுடுங்க. அதுக்குண்டான உரிய விளக்கத்தை எங்களுடைய அடுத்த வீடியோ பதிவுகள் நாங்கள் பதிவிடுறோம். ஓகேங்களா, அது வரைக்கும் எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், எங்கள் சேனலில் போகிற வீடியோக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.